ஹலோ பதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். கண்டிப்பாக என்னோடய விஷஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிவிடுங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு நம்மளுக்கு சில ஈவெண்ட்ஸ் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஒரு ஈவெண்ட்டில், அதை பற்றி பேச போகிறோம். பட் அதை விட பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, January 1 ஸோ ரீமாஸ்டர் பெர்முடாவோட ரீமாஸ்டர் மேப் வந்து வரப்போகுது. ஸோ இது ஆக்சுவலாக பெரிய ஈவெண்ட்டாகவே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ஆலக் கிவ் வே நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஆலக் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் யுவர் விண்டர் கேலண்டர் கிஃப்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை கிஃப்ட் இருக்குன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிஃப்ட் இருக்குது. 7, 8 கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ 8 பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணால் 8 கிஃப்ட்ஸ் கிடைக்கும்னு போட்டு. ஓகே பிரதர்ஸ், ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் IndianGamers.tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கேம்ஸ் விளாட மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். லாகின் பண்ணும் போதே 20 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் 30 ரூபீஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பேடிஎம்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பேடிஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராவது பேடிஎம் நம்பர் வச்சிருக்காங்க அப்படின்னா கூட, ஸோ அவங்களோட பேடிஎம் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் ரெடீம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது உங்கள் விருப்பம் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த எட்டியோட க்ளூ வால் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த இடத்துல என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் பாக்ஸ் இல்லையா January 1. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டர் லேண்டோட ஏகே வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரேசி கொண்ட ஒரு கன், உண்மையிலே சூப்பரான கன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த எட்டியோட க்ளூ வால் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல விஷயம்தான். பட் ஓசியில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தானுங்க. பட் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ இது கொஞ்சம் சின்ன கிஃப்ட்டு. ஸோ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிஃப்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தான். ஸோ முன்னாடி January 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கிஃப்ட், அதை ஏகே கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து லெவல் அப் கார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெவல் 6 வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனல் January 1 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டர்லாண்டோட ஏகே வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ அந்த ஏகே என்கிட்ட ஏகே ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீயாக கொடுக்குற ஹேட்டு, இந்த ஆட் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்களுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்ம சர்வர்லையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிஃப்ட்ஸு, அப்படியே நீங்கள் கீழேருந்து வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 கிஃப்ட்ஸ் இருக்குது. 8 டேஸ் லாகின் பண்ணால் உங்களுக்கு 8 கிஃப்ட்ஸ் கொடுக்குறதா இருக்காங்க. 1000 வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் கொடுக்குறாங்க, நார்மல் ஃப்ராக்மெண்ட் கிடையாது, யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணலாம், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ எந்த கேரக்டர் வேணால் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதோட பெனிஃபிட்டும் இருக்கிறதுல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்முடாவோட ரீமாஸ்டர் மேப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பெர்முடா ரீமாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட் மாதிரி லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. மற்ற சர்வரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பேசலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பேசுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாமே ரொம்ப பெருசாலாம் இல்லை கைஸ், எனக்கு இடம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஏகேவை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஏகே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டோரில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ஆர்மரி எல்லாத்துலேயுமே இருக்குது, மற்ற சரோட ஆர்மரிஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏகே இருக்குது அந்த ஏகே. பட் நம்ம ஸ்டோரில் மட்டும் அந்த விண்டர்லேண்ட் அப்படின்ற அந்த செக்ஷனே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இருக்குது, ஓகே விண்டர்லேண்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ஏகே பார்த்திங்கன்னா இந்த ஏகே மட்டும் இல்லை, மற்ற சரோவில் இன்னும் சூப்பரான கன் ஸ்கின்ஸு. அப்புறம் இந்த லக்ரோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பண்டிலே சில சர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. பட் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஃபீமேல் பண்டிலாச்சும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்மஸுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து கொடுப்பாங்க. பட் அந்த ஓசியில் ட்ரீ கொடுக்குறது கொடுக்கல, ஏன்னா அந்த ட்ரீயை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்லாம் வாங்க முடியும். நம்ம பிரதர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ அந்த ட்ரீயை கூட கொடுக்கல ப்ரோ, கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னுட்டு. ஓகே பரவாயில்ல. ஸோ இதுக்காக நம்ம ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க. பட் நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ரீமாஸ்டர் பெர்முடாவை பற்றி கண்டிப்பாக போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க.
ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து பெர்முடா ரீமாஸ்டரை பற்றி. ஸோ ஆக்சுவலாக பெர்முடா ரீமாஸ்டர் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக விட போகிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜான்வரி 1லேருந்தான் இருக்க ரிவார்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏகே கொடுத்துருப்பாங்க, பட் இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் MP40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP40 கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெப் ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வெப் ஈவெண்ட். எட்டி க்ளூ வால், க்ரோனோட பேக் பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேந்தர் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான்வரி கொடுக்குறதா இருக்குது, அது வந்து ஸ்னோ பேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அது லூட் பாக்ஸும் கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜான்வரி 1ஆம் தேதி நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்து கொடுக்குறதா இருக்காங்க அந்த ஈவெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ ஜான்வரி 1 வந்ததுன்னா பெர்முடா ரீமாஸ்டரோட ஃபுல் மேப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஸோ மேபி இதே பண்டல் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கூட கிடையாது, பட் இது புது பண்டல். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது பண்டல் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்கேட் போர்ட் ஸ்கின்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்ற சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், கொடுத்துருந்தானுங்க, பட் இந்த சர்வருக்கு மட்டும் நம்ம சர்வருக்கும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜான்வரி 1ஆம் தேதிக்கு ஃப்ரீயாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னோ பேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேந்தர் ஸ்கின்னோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படினு கேட்டால் சேவ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அலைஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே நம்ம கூட விளாட்றவங்க, ஸோ அவங்கள வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பெட்டு ஸ்கின்னு தான், பெட்டு கிடையாது. ஸோ அதனால் அந்த பெட்டு நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து MP40 இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP40 கொடுத்துருக்கானுங்க. பட் நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கே ஏகே வந்து கொடுக்கறதுனால மேபி இந்த MP40 நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கஷ்டம் தான். பட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனர், விண்டர்லேண்டு 2020 பேனரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போயே கொடுத்துட்டானுங்க ஸோ கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ பட் நம்மளுக்கு ஜான்வரி 1க்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டில் இருக்குது, அப்புறம் ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டர் ஸ்கின்னு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் லாகின் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டைமண்ட் ராலி வவுச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சம்திங் வெப் ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸும் வரப்போகுது, கவுண்ட் டவுன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, த நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 6 days, 12 hours, 20 minutes அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வரைக்கும் போகிற கவுண்ட் டவுனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன வீடியோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் நடந்துச்சுல ஈவன் 2020. ஸோ அந்த 2020 ஃபுல் ரிவ்யூவோட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்னென்ன ஈவெண்ட் வந்துச்சு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ரோனோ ஈவெண்ட் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துச்சு 2020. அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக கிளிப்பாக எடுத்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது கீழே வீடியோவில். பட் அந்த என்ட்ரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரிக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும், 1க்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், டடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா. You sound